கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போமா. எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான ஜனமே, கர்த்தராகிய தேவன் அவர் சொல்லுகிறார் என்று இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த உலகத்தில் மனிதர்கள் அநேக காரியங்கள் நம்மளோடு பேசியிருப்பார்கள், அநேக காரியங்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் மனிதன் நாவோ நிலையானது கிடையாது. ஆனால் கர்த்தர் நாவுகளிலிருந்து ஒரு வார்த்தை வருபட்டு வருகிறது என்றால் அது வார்த்தையில் கிரியை இருக்கும். ஆமென். அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாள் உன்னோடு சில காரியங்களை பேசுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தன் வார்த்தையின் மூலமாய் இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்கள் கர்த்தர் உண்டு பண்ணினார். நாம் விசுவாசிக்கிறோம். அதே போல கர்த்தர் இந்த நாள் உன்னோடு பேசுகிறார். இந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் யார்? இந்த ஜனங்கள் கர்த்தர். மீண்டும் அந்த வசனத்தை படிப்போம், படிங்க. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே, இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். இந்த ஜனத்திற்கு எதிராக யார்? இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார், உன்னை உருவாக்கப் போகிறார் என்று இந்த நாள் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற காரியமாவது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தர் என்பாறு சொல்ல போகிறார், என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இந்த ஜனங்களுக்கு எதிராக கர்த்தர் இதுக்கு முன்பாக வரையும் அநேக சத்துருக்கள் உனக்கு முன்பாக எதிர்த்து நின்றிருப்பாங்க. இந்த நாள் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக எதிர்த்து நின்ற அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசித்து பாருங்களேன். நம் கடும் குடும்பம் எப்போ கெட்டு போகும் என்றும், நம்ம பிள்ளைகள் எப்போ கஷ்டப்படுவார்கள் என்றும், நம்ம எப்போ நோயில் விழுவோம் என்றும், நம்ம எப்போ கடனில் சிக்குவோம் என்றும், நம்ம வாழ்க்கையில் எப்போ அழுகை வரும் என்றும் அநேக சத்துருக்கள் நம்மளுக்கு முன்பாக அநேக தந்திரங்களும் அநேக மாந்திரிகங்களும் அநேக வலைகளை விரித்திருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். வசனத்தை பாருங்க, படிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு கோட்டைக்கு எப்படி மதில் சுவரோ, முதலாவது கோட்டை மதில் சுவரை காட்டிலும் அந்த கதவு எப்படி வச்சிருப்பான், நல்ல உட்டில் போட்டு நல்லா டைட்டாக வச்சு எந்த எதிரி வராதபடி அந்த கதவை போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா எதிரி நாட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு அந்த கதவை வெங்கல அலங்கமாக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம் வாழ்க்கையில் பாதுகாப்பு இன்றி நம் காணப்படுகிறோம். இந்த வசனத்தை பாருங்க, உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிராக உன் குடும்பம், உன் சத்துரு, உன் கூடவே இருந்த நண்பர்கள், உன் தொழிலாளிகள், உன் உறவுகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் உனக்கு விரோதமாக எழும்பியிருந்தா இதுவரை உனக்கு முன்பாக, உன் குடும்பத்திற்கு முன்பாக, உன் பிஸ்னஸ்க்கு முன்பாக, வேலைக்கு முன்பாக அநேகர் எழும்பி நிற்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு வேலை செய்ய முடியல, ஒரு காரியம் மேலே போனால் எனக்கு அநேக உபத்திரம் வருது, எங்களை பின்னாடி பூச்சி இழுக்கிறாங்க என்று. உண்மைதானே? நாங்கள் முன்னுக்கு வர்றது அநேகருக்கு பிடிக்க மாட்டேது, பொறாமல் வைக்கிறாங்க, சாபம் விடுறாங்க. நேகர் கால் பண்ணி சொல்லும் பொழுது வேதனையாக இருக்கும். கூட இருக்க நண்பர்களும் உறவுகளும் சேர்ந்து இந்த காரியத்தை சொல்லும் பொழுது. ஆமே, அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் இந்த நாள் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாள் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார்.
இதுவரை உங்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் பலவான்கள் எழும்பி நின்றிருக்கலாம். உங்களுக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் தனிமையில் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் வீட்டுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் மத்தியில் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். என்னன்னு சொல்லுகிறார் கர்த்தர், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் என் அன்பு தேவப்பிள்ளை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்கு அவரிடத்தில் வல்லமை உண்டு. உங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றுவதற்கு கர்த்தரிடத்தில் வல்லமை உண்டு. உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவதற்கு கர்த்தரிடத்தில் வல்லமை உண்டு. ஆனால் இந்த நாள் எப்படி பண்ண போகிறாரா, உங்கள் சத்துருக்கு முன்பாக நீங்கள் பயந்திருந்த காலம், நீங்கள் ஓடி ஒளிந்திருந்த காலம், ஐயோ கடன்காக வர நான் ஓடி ஒளிந்திருப்பீங்க, ஐயோ இவங்க திட்ட வருவாங்க சண்டை போடுவாங்க, ஐயோ இவங்க மோசமானவங்க அப்படி என்று அவர்களை பார்த்து அநேகரை பார்த்து நம்ம ஓடி ஒளிந்திருக்கலாம். ஐயோ இந்த நபர்கிட்ட போனால் நம்ம பாவத்தில் சிக்குவோன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஓடி ஒளிந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாள் உங்கள் வாழ்க்கை தொடுகிறவராக இருக்கிறார். இந்த நாள் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் கடன் உன்னை பார்த்து பயந்து ஓட போகிறது. வசனத்தை படிங்களேன், மீண்டும் அதே வசனத்தை, உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிராக, இனி இந்த கடத்துக்கு எதிராக நீ இருக்க போகிற, கண்ணீருக்கு எதிராக நீங்கள் இருக்க போகிறீங்க, துன்பத்திற்கு எதிராக நீங்கள் இருக்க போகிறீங்க, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருத்தருக்கு எதிராக நீங்கள் இருக்க போகிறீங்க, பலவான் போல் காணப்பட்ட ஒவ்வொரு தோல்விகளுக்கு பதிலாக நீங்கள் இந்த நாள் எதிராக நிற்க போகிறீங்க. ஆமே அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் இந்த நாள் எதிர்த்து நிற்கும்படியாக உங்கள் சாபத்தையும் பாவத்தையும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அதை எதிர்த்து நிற்கும்படியாய் கர்த்தர் இந்த நாள் உங்கள் மத்தியில் வாக்கை கொடுத்து கொண்டிருக்கார். ஆமே அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இதுவரை சோர்ந்து போய் ஓடி போய் ஒளிந்து எங்கேயாவது இருந்திருப்போம், பயந்து கடங்காரம் வரான், ஐயோ இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், ஐயோ இந்த சூழ்நிலை பார்த்தா இந்த நாளை நான் எப்படி கடக்குப்பேன், ஐயோ பதில் சொல்லியிருக்கேன்னா இவங்களை நான் எப்படி சமாளிப்பேன், ஐயோ வாக்கு கொடுத்துருக்கேன்னு எப்படி சமாளிப்பேன், ஐயோ நாட்கள் கடந்து கொண்டிருக்க குழந்தை பிறக்கல, ஐயோ நாட்கள் கடந்து கொண்டிருக்க பெண்களுக்கு திருமணமாகல, பிள்ளைகளுக்கு திருமணமாகல என்று நீங்கள் ஓடி ஒளிந்திருக்கலாம். கத்த சொல்லுகிற அதை சூழி என்ன, இப்படிப்பட்ட சில காரியங்கள் உங்களை பார்த்து பயப்பட போகிறது, அதற்கு நீங்கள் எதிர்த்து நிற்க போகிறீங்க. அதை எதிர்த்து நிற்க கர்த்தர் சொல்லுகிறார், உன் படிங்க அரணான வெங்கலை அலங்கமாக்குவேன். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பாதுகாப்பின்றி இருந்த உங்கள் சூழ்நிலை, உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கலாம், உங்கள் தூர தேசத்தில் உங்கள் உறவுகள் யாராக இருக்கலாம், அவங்க தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம், யாரும் பாதுகாப்பு இல்லாதபடி இருக்கலாம், இல்லை நீங்கள் இதுவரையும் பாதுகாப்பு இல்லாதபடி உங்களுக்கு கூட யாருமே இல்லை, என்னை பாதுகாக்க எனக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு ஒரு சப்போர்ட் பேச இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எனக்கு காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லிக்கிறார், நான் உனக்கு வெங்கல அரணாக்குவேன் என்று. அதை ஒருவராலும் தொட முடியாது. படிங்க அந்த வசனத்தை முழுமையாய், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென். அவர்கள் நம்மளுக்கு விரோதமாய் எழும்புகிற உறவுகள், வசனம் சொல்லுகிறது சில வசனங்கள்ல உன் சத்ரு, உன் சத்ரு சிநேகி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன உன் சத்ரு, நம்மளுக்கு ஏற்படுகிற எல்லா விரோதங்களும் எல்லா பிரச்சனைகளும் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம கூட பழகினவர்கள், நம்ம கூட இருந்தவர்கள், நம்மை நேசித்தவர்கள், அவர்களை நேசித்தவர்கள் தான் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். இந்த வசனத்தை விட்டதுலேருந்து படிங்க, அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் செய்தவர்கள் படிங்க யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, சத்துரோட வேலை நம்மளை துன்புறுத்துவது. என்னதான் பாம்புக்கு பாலை ஊற்றினாலும் அந்த புத்தில் கையை விட்டால் கொட்டுற தான் தெரியும். ஏன்னா சத்துருக்கு பாவம் செய்ய தான் தெரியும். நம் தேவனோட பிள்ளையாக இருக்கிறோம், நம்ம யோசிப்போம் சில நாட்களில் ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதா, நம்ம ஒரு பொய் சொல்லக்கூடாதா, நம்ம ஒரு பாவம் செய்யக்கூடாதா, அப்படி இல்லை. அவர்கள் சத்துருவின் பிள்ளைகள், நீ தேவனோட பிள்ளையாக இருக்கிற, கர்த்தருடைய தேவனோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கைகள், நம்ம நடத்தைகள் ஒரு அடையாளமாய் காணப்படணுமே. என் அன்பு தேவப்பிள்ளை,
கர்த்தர் இந்த நாள் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நகைச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒரு சகோதரன் இருதயம் கலங்கி கொண்டிருக்கு. கர்த்தர் சொல்கிறார், கலங்காதே என்று, திகையாதே. கர்த்தர் வார்த்தைகளோடு வந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோக தான் செய்வார்கள். அவங்க ஆலயத்துக்கு போனாலும் சரி, தேவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா அவங்க உனக்கு விரோதமாக தான் எழும்புவார்கள். வசனம் சொல்லுகிறது படிங்க, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உன் குடும்பத்தை கெடுப்பார்கள், உன் வியாபாரத்தை அதமாக்குவார்கள், குடும்பத்தை தொந்தரவு பண்ணுவார்கள். ஆனாலும் படிங்க, ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமே அன்பு தேவப்பிள்ளை, அவர்கள் எப்படிப்பட்ட ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அம்பு போடலாம் சரி, புல்லட் எடுத்து சுட்டாலும் சரி, பாம் எடுத்து போட்டாலும் சரி, எப்படிப்பட்ட விரோதமாக எப்படிப்பட்ட தந்திரங்களும் எப்படிப்பட்ட வஞ்சகங்களும் எப்படிப்பட்ட கலகங்களும் உனக்கு விரோதமாய் செய்வார்கள். அதுல மாற்றமே இல்லை, கர்த்தர் அதை மாற்ற மாட்டார். ஆனால் அது ஒன்று முனை மாற்றாது, அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, அது ஒன்று உன்னை தீண்டாது, அது ஒன்று உன்னை துக்கப்படுத்தாது. இதுவரையும் உன்னை துக்கப்படுத்தின காரியங்கள் இதுவரை சத்துரு நகைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஏன், அவன் செய்கிற தந்திரங்கள், அவன் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனனான பாதுகாப்பு இல்லாததுனால அந்த எல்லா ஆயுதங்களும் எல்லா அம்புகளும் எல்லா வஞ்சகங்களும் குடும்பத்தையும் எல்லாமே சீரழித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், நானே உனக்கு பாதுகாப்பு என்று, நானே அரணான கோட்டை என்று, நானே வெங்கலமான கோட்டை என்று. ஆமே அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தர் இந்த நாள் உன்னை தன் கரத்துக்குள், தன் சேட்டைக்குள், தன் கோட்டைக்குள், தன் இமைக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்ட அம்புகள் விட்டாலும் சரி, எப்படிப்பட்ட மாந்திரிகங்கள் செய்தாலும் சரி, அது ஒன்றும் வாய்க்காது. ஐயோ என் வாழ்க்கையில் மாந்திரிகத்தை நிமித்தமாய் என் வாழ்க்கையில் நிம்மதி போயிடுச்சு என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அது எப்படிப்பட்ட மாந்திரிகமாக இருந்தாலும் சரி, இந்த நாள் அது ஒன்றும் ஆக்காதபடி அதை மாற்றிப்படுகிறவராக இருக்கிற ராமாயண அன்பு தேவப்பிள்ளை படிப்போம். ஆனாலும் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை 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 ரட்சிப்பதற்காகவும், உன்னை தப்புவிப்பதற்காகவும், உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமேன். ஆமேன் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கு, ரட்சிப்பு என்றால் விடுதலை, உன்னை தப்புவிப்பதற்கும் நாம் சிக்கப்பட்ட சில வலைகள், சில தந்திர வலைகள், சில சூழ்நிலைகள், சில நெருக்கங்கள். ஐயோ ஏன் என் கணவர் போதை வஸ்துக்குள்ளே இருக்கிறார், எனக்கு இந்த வாழ்க்கையா, சில பேர் இந்த பாவத்தை விடு நினைப்பீங்க, விட முடியாது. ஒரு தேசத்தில் ஒரு ராஜா வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த ராஜா தன் அரண்மனைக்குள்ளே எல்லா பலமும் கூட வைத்திருந்தார். பெரிய கோட்டை, அந்த கோட்டையில் ஒருவரும் உள்ளே வராதபடி வெறும் பெரிய பெரிய கற்களும் வைத்து, பெரிய பெரிய வெங்கலம் வைத்து, எல்லா உலோகங்களும் வைத்து அந்த கோட்டையை கட்டி, பெரிய மதில் சுவர், ஒரு எதிராளி உள்ளே வராதபடி அவன் பாதுகாப்பில் உள்ள தன் அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். அவனுக்குள்ள தைரியம், நான் கட்டின இந்த கோட்டைக்குள் ஒருபடும் வர முடியாது என்று சந்தோஷமாக இருந்தான். கூட மந்திரிகள், கூட எல்லா சேவகர்கள், ராணி, கூட பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு எதிரி உள்ளே வர முடியல. என்ன நடந்திருக்கும், போதுமா அது இல்லை, நடந்த காரியம் வெளியேந்து ஒரு பிரச்சனையும் வரல. கூட இருந்த தளபதி, ராஜாவுக்கு பாதுகாப்பாக இருந்த தளபதி, இதுவரையும் அந்த ராஜாவை பாதுகாத்த அந்த தளபதி, அந்த ராஜாவுக்கு விரோதமாய் உள்ளவே யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார், உள்ளவே சிறைபிடிக்க ஆரம்பிக்கிறார், உள்ளவே காவலுக்கு வைக்க ஆரம்பிக்கிறார். நடந்த காரியம் என்ன, ராஜா கதற ஆரம்பித்தார். ஐயோ நான் இவ்வளோ பெரிய கோட்டை வைத்தேன், ஆனால் கூடவே இருக்கிறவங்க நண்பர் போல இருக்க, எனக்கு பாதுகாப்பாக இருக்க, எனக்கு துணையாக இருந்த, இன்றைக்கி எனக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்களே, இதை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று கலங்கி தவிக்கும் பொழுது, ஒரு சகோதரி அடிமட்டத்தில் இருக்கிற சேவகி ராஜா இடத்துல சொல்கிறேன், நீங்கள் தேவனை கூப்பிடுங்க, உங்களுக்கு அவர் தான் பாதுகாப்பேன். அப்போ அந்த ராஜா கதறுகிறார், இவ்வளோ கோட்டையும் காட்டிலும் நான் உள்ள மாட்டியிருக்கேன், வெளியேந்து யாரும் வர முடியாது, என்னை எப்படி காப்பாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டா, நீங்கள் வணங்குற இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை உண்டா என்று
அந்த பிள்ளை சொல்கிறாங்க, நீங்கள் வணங்கி பாருங்கள் என் தேவனை பாதுகாப்பேன்ற. உடனே ராஜா அந்த சகோதரின் வேறு வழி கிடையாது, என்ன தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, சிறைபிடிக்கப்படுச்சு அவங்க ராணி பிள்ளைங்க எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டாச்சு. முழங்கால் எடுக்கிறார், ஆண்டவரே நான் தவறு கணக்கு போட்டுட்டேன், ஏசப்பா நான் தவறு கணக்கு போட்டுட்டேன், நான் தான் என் பாதுகாப்பு, என் செல்வாக்கு, என் பாதுகாப்பு, என் அழகு பாதுகாப்பு, என் சொந்தங்கள் பாதுகாப்பு நினைச்சேன், இன்னைக்கு தப்பா படிச்சு நீர் தான் ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு என்று மனம் உருகி அழ ஆரம்பிச்சான். நடந்த காரியம் என்ன? கர்த்தர் அதிசயத்தை காண செய்தார். கர்த்தர் அந்த சிறையை மாற்றுவதற்கு உள்ளுக்குள்ளவே அந்த தளபதியாக இருக்கிறவர் அந்த ராஜாவை சந்திக்க வரும்பொழுது ராஜாவுக்கு அந்த தளபதிக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் ராஜா இடத்துல நேராக வர, ஏன்னா பாதுகாப்பு சிறைப்பட்டாச்சு, இந்த சிறைச்சாலைக்குள்ளே அவர் ராஜாவை நம்ம அடிக்கலாம், ஒன்றும் பண்ண ராஜாவில் ஒன்றும் பண்ண அடங்கி போவார்னு. ஆனால் ராஜாவோ என்ன பண்ணுறாரு, பயந்து நிற்கிறார், ஐயோ நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறது தெரியாமன்னு. அந்த ராஜா ஆம்போ தளபதி உள்ளே வரும்பொழுது ராஜா அந்த இடத்துல அந்த சிறைச்சாலைக்குள்ளவே ஒரு பட்டயம் அவன் கண்களுக்கு தென்படுகிறது. இதுக்கு முன்பாக அந்த பட்டயம் பார்க்கல. அந்த பட்டயத்தை எடுத்து அந்த தளபதியை சாவடிக்க பார்த்தார். சாவை அடித்த உடனே அவனுக்கு கூட இருந்த துணையாக இருந்த எல்லாம் சரணடைய ஆரம்பித்தான். ராஜா சற்றும் எதிர்பார்க்கவில்லை, அங்கே அந்த இடத்துல அந்த தளபதியை அவனால் தோற்கடிக்க முடியுமா என்று. ஆனால் முடிஞ்சது அப்போ தான் தெரிஞ்சு தன் பலன் அல்ல, இதற்கு மேலே தேவன் தான் என்னை பாதுகாத்த இந்த சூழ்நிலையை கொடுத்த தேவன் என்று விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஆமீன். அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் இந்த நாள் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார், இந்த நாள் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார், இந்த நாள் உனக்கு ஆறுதல் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார், அவரே உனக்கு இரட்சகருமாக இருக்கிறார், அவரே உனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், உன் சூழ்நிலை அனைத்தையும் கர்த்தர் இந்த நாள் மாற்றப்போகிறார். அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், முதலாவது. இரண்டாவது, உன்னை ரட்சிப்பதற்காகவும், உன்னை தப்புவிப்பதற்கு. முதலாவது அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை அது நமக்கு வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த கடன் பிரச்சனையும், எந்த நோயும், எந்த சூழ்நிலையும் அது ஒன்று உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது காரியம், கர்த்தர் எந்த பிரச்சனையிலேருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காய் உங்களை ரட்சிப்பதற்கும், மூன்றாவது உன்னை தப்புவிப்பதற்கும். இந்த சூழ்நிலையிலேருந்து இந்த இடத்த விட்டு அந்த கடன் பிரச்சனையை விட்டுட்டு அந்த நோயை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிவிப்பதற்கு கர்த்தர் படிங்க, உன்னை தப்பிவதற்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியும் கர்த்தர் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலை சனத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், தூரத்தில் இருக்க உங்கள் கணவன் வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருக்க சொல்லுகிறார். முதலாவது அவரே பாதுகாப்பாக இருக்கிறார், வெங்கலம், அரணான பாதுகாப்பு. ரெண்டாவது காரியம், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, பயப்பட வேண்டாம், இந்த பயத்தை இன்னைக்கு எடுத்து போடுங்க. மூன்றாவது காரியம், அவர் உனக்கு ரட்சிப்பு கொடுத்து ஐந்தாவது அதிலிருந்து விடுதலை ஆக்கிறவராக தப்புவிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லப் போகிறார். இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கு. இந்த நாள் விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கை இது ஆரம்பிக்க பாருங்கள். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை முடிகிற மாதிரி நினைச்சிருக்கலாம், இல்லை கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நிகழ்ச்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனையும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் என் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அடியனோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நீர் அன்பாய், அப்பா கிருபையாய், அப்பா வளமாய், உங்களோட பட்டயத்தினால் இறங்குவதற்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எல்லா சூழ்நிலையை மாற்றுவதற்கும் இடத்துல வல்லமை உண்டு அப்பா. அநேக பிரச்சனைகள், அநேக சத்துரு எதிர்ப்புகள், வாழ்க்கை எப்படி ஓட்டுவது என்று அநேக சூழ்நிலை ஆண்டவர அப்பா துக்கத்தோடு காணப்பட்டிருக்கலாம். இந்த நாள் உங்களோட வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்கான நன்றி ராஜா. எல்லா தடைகளும் உடைத்தல்லும் ஓ ரஷ தரீதுலாதுலுமா அப்பா,
இந்த வருகிற ஒவ்வொரு அம்புகளையும் ஏழு வண்ணமாய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க இவர்கள் விரோதமாக எழும்பின ஒவ்வொரு தடையும் இந்த நாள் வாய்க்காமல் போனபதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இவர்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரிக தந்திரங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தை உடை தருகிறார். இப்போ வல்லம் இறங்கி கொண்டிருப்பதுக்கு நன்றி. இப்பொழுது வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவர். இப்பொழுது எல்லா வியாதியின் படுக்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிற, மறித்து போன சரீரத்தை உரிப்பிக்கிற தேவனாக இருக்கிற, அப்பா விட முடியாத பாவ காரியங்கள் விடட்டும் ஆண்டவர். எல்லா குடி பழக்கங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற சீழறிகிற இந்த பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவர். இருதய பயத்தோடு பார்த்து கொண்டிருக்க, அடிக்கடி வருகிற இருதய பயத்தோடு இருக்கிற சகோதரியை கர்த்தர் இந்த நாள் தொட்டு கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயத்தை இந்த நாள் எடுத்து போடுகிறவராக இருக்க. ஓ ரஹ தரிஷ தொழுவா, எல்லா திருமண தடைகளை இப்போ நாமத்தில் உடைத்தறிகிறோம் ஆண்டவர். எல்லா திருமண தடைகளை உடைத்தமைக்க நன்றி. அப்போ குழந்தையின்மையை நீ கொடுத்தப்பதுக்காக நன்றி. இப்பொழுது குழந்தையின்மையை நீ மாற்றி போட்டு அப்பா உங்களுடைய பிள்ளையை, அப்பா இந்த குடும்பத்திற்கு கொடுக்க போகிற உங்களுடைய பிள்ளையை நீ கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கட்டும். பிசினஸ்ல தொழிலில் வியாபாரத்தில் நலிவடைந்த ஒவ்வொருத்தரும் மத்தியில் நம்மளோட வல்லம் இறங்கட்டும் ஆண்டவர். ஒரு பெருக்கத்தை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க. சமாதானம் இல்லாதபடி இருக்கிற பிரிந்து போன ஒவ்வொரு குடும்பமும் ஒன்று சேரட்டும் ஆண்டவர. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்லபிதாவே. ஆமென். ஆமென். அன்பு தேவப்பிள்ளை, கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசியிருப்பார், உங்களோட தொட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஜெப உதவி இருந்தால் எந்த நேரத்திலையும் பின்வரும் நம்பருக்கு கால் பண்ணுங்க, விலாசத்திற்கு தெரிவிங்க, முடிந்த ஆலயத்துக்கு வாங்க, உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தெரியும் யார் யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கும் போது வருஷமானால் வாடகையை ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்தார் முந்தானேத்து, அக்ரிமெண்ட் கேட்டார். சரி அவ்வளோதான், இந்த வருஷம் ஏற்றிட போகிறாரு, என் பொண்ணுக்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஜஸ்ட் கொடுத்துட்டு கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுள் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. நல்லா தூக்கத்தில் இருந்தேன், கதவு வந்து தட்டினார் காலையில், அக்ரிமெண்ட்டை கொடுத்தாரு, அதே வாடகை இந்த வருஷமும் நான் கட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்காக நான் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு நான் என்றைக்கு நான் டிவி ஊழியம் நான் கொடுக்க ஆரம்பித்தேனோ, கர்த்தர் ஒரு ஒரு மாதமும் எனக்கு ஒரு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இது ஒண்டி தான் இல்லை, உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே நான் முடிச்சிட்டேன். எல்லாமே நான் யார் யாருக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாம் கடத்தியும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து கர்த்தருக்கு தான் நான் மகிமை சொல்லணும். தேங்க்யூ. கரங்களை திருப்பி கர்த்தருக்கு செலுத்துங்கள். கரங்களை தட்டி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். கரங்களை தட்டி சொல்லுமா, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். கரங்களை தட்டி, சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரங்களை தட்டி, உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி, அவருக்கு உதவி தேவையில்லை, உன் வாழ்க்கைக்கு அவரே பலனா இருக்கிறார். இந்த நாள் உன் வாழ்க்கை செழிப்பாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். எல்லா பாரத்தையும் தேவனத்தில் ஒப்பு கொடுத்துட்டு இந்த நாள் முழுவதும் மன மகிழ்ச்சியோட கரங்களை தட்டி ஒரு அசாத்தராதம். போதாது போதாது, ஆவில் நரம்பி விட்டால் கடலே பிளந்து நிற்கும். சொல்லுமாம், நீர் சொல்லும் போதே பிளந்த கடல் ஒன்று சேரும். கரங்களை தட்டி, நீ சொல்லும் போதே
நாங்கள் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை. கரங்களை தட்டி தரபம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. எல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்களை தட்டி காற்றையும் கடலை மதத்தினவர் ஆமென். ஒரு அஷ்டராத கத்த நம்மளுக்காய் காடையில உண்டு பண்ணின தேவன் இப்பொழுது அவர் வல்லம நேரத்தில் வாவிக்கொண்டிருக்கு. பெற்றுக்கொள் வல்லமே ஜீசஸ். ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் காட்டை அனுப்பி கரியை கொடுத்து விட்டு கல்லை பிளந்து தண்ணி தருவீரையா சொல்லுங்க. காட்டி அமேன். கல்லை பிளந்து தண்ணி தருவீரையா. உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவ. கரங்களை தட்டி கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். மீண்டும் கரங்களை தட்டி நீரே பெரியவர். அவர் பெரியவர். என் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரங்கள் தட்டி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களும் மாறி போகும். மன மகிழ்ச்சியோடு அப்பா ஒரு வாயில ஒரு வார்த்தை வரட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. மன மகிழ்ச்சியோடு ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். தூர ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை சொல்லுங்க. பெரியவ கரங்களை தட்டி கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவை. கரங்களை தட்டி ஜீசஸ். ஓர பாபா சத்தரா துருபா ஓரா சத்தரா தரா சத்தரா ஓரா தரா சுவாதுபா. மீண்டும் மீண்டும் உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். அவர் பெரிய காரியங்கள் வாழ்ந்து வாருங்கள். விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000 19. லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.